சுந்தர், சுந்தர் கண்ண திறந்து பாரு. முருகன் துணை நிகழும் தேவிளம்பி வருடம் வைகாசி 25ஆம் தேதி அன்று திரு குபேந்திரன், திருமதி வளர்மதி மகன் வழி பேத்தியும், திரு சாமிநாதன், திருமதி கோதாவரி மகளான செல்வி மீனாட்சியை, திரு வெங்கடேசன், திருமதி வள்ளியம்மாள் அவர்களின் மகன் வழிபேரன், திரு சுந்தரமூர்த்தி, மகேஸ்வரி மகனான கௌதமிற்கு நிச்சயிக்கப்படுகிறது. இரு வீட்டாருக்கும் சம்மதமா? சம்மதம். சம்மதம் தாங்க. பட்டம் மாத்திக்கோங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நல்லா சார், மருமகளை வர சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறோம். துர்கா, அக்காவை கூப்பிட்டோம். அம்மாடி பாத்திரமா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். கௌதம், அக்காவை அடிக்கடி வந்து பாக்கலாம், அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கூச்சப்படமா வாங்க. நாங்க போயிட்டு வரோம். வரோமா? நாங்க போய் நல்ல நாள் குறிச்சிட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். சுந்தர் பாய்சன் சாப்பிட்டமா? என்ன சிவா சொல்ற? இங்க ஹாஸ்பிடல்ல இப்பதான் அட்மிட் பண்ணிருக்கேன். நீ அங்கே இரு, நான் உடனே வரேன். எனக்கு எனக்கு என்ன பெரியமா? அதான் விசேஷம் நல்லபடியா முடிஞ்சல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம். ஹலோ,
என்னடா சொல்ற கார்த்தி? தாரணியோட அண்ணன் சுந்தர் விஷத்தை குடிச்சிட்டானா? ஐயோ, இப்ப எங்க இருக்கான்? ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களா? சூசைட் அட்டெம்ப்டா?
நல்ல கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கிற புள்ள ஏன் திடீர்னு இப்படி ஒரு காரியம் பண்ணாரு? ஏன் தம்பி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. பல்ஸ் ரேட் ரொம்ப இறங்கி இருக்கு. பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா பிளட்ல கலந்துகிட்டு இருக்கு. பல்ஸ் நார்மலானத எதுவுமே சொல்ல முடியும் மேடம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 1 hour கழிச்சுதான் எதுவும் கிளியரா சொல்ல முடியும். தெரியாதா சொல்லு, ரொம்ப சென்சிட்டிவ் டைப்ல. நார்மலா ரோட்ல போறவங்களுக்கு ஏதாவது ஆனாலே அக்கா பதறிடும். சுந்தர் வேற கல்யாணத்துல நம்ம குடும்ப மனத்தையே காப்பாத்திருக்காருல,
அவருக்கு ஒண்ணுனதும் அக்காவால அதை தாங்கிக்க முடியல, அதான் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்குல்ல, நீ போய் அனுப்பிட்டு வாயே. போடி. சரி. அக்கா ப்ளீஸ் அக்கா, தயவு செஞ்சு நார்மலா இருக்க ட்ரை பண்ணுக்கா. துர்கா ஏதோ சின்ன பொண்ணு, ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு வேற யாரையும் என்னால அப்படி சமாளிக்க முடியாதுக்கா. ப்ளீஸ் அக்கா, அழறத கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா இருங்கக்கா. சுந்தருக்கு எதுவும் ஆகாதுக்கா, நீ அழாம தைரியமா இருக்கா. நான் பேசுறேன். அக்கா, அக்கா, என்னக்கா ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட? இப்ப எப்படி இருக்க, பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லடி அக்கா, ஒண்ணும் இல்ல. நீ போய் தலைவலி மாத்திரை வாங்கிட்டு அப்படியே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறியா? கிச்சன்ல காசு வச்சிருக்க, எடுத்துட்டு போ. சரி. தலைவலிக்குதா அக்கா? இதோ இப்ப போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணி கேள், என்னாச்சு கேள். கொஞ்சம் பொறுமையா இருக்கான். ஹலோ அக்கா, நானு பேசுறேன்க்கா. சொல்லு அனு, என்னாச்சுக்கா? டாக்டர் என்ன சொல்றாங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. விஷம் பிளட்ல கலந்து ஹார்ட்டுக்கு பிளட் போகாம பிளாக் ஆயிடுச்சான். பிபி பல்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கா. பாவம் நல்ல மனுஷன், எதுக்காக யாருக்காக இப்படி பண்ணாருன்னே தெரியல. அனு, சுந்தருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. இல்லனா ஒண்ணு பண்ணு, அக்கா கிட்ட சொல்லி சாமிய வேண்டிக்கிட்டு காசு முடிஞ்சு வைக்க சொல்லு. அக்காக்கு தான் அதெல்லாம் நல்லா தெரியும். அக்கா வேண்டிக்கிட்டா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னடி அனு, என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரிக்கா, நான் சொல்றேன். சரி. சொல்லுடி. சுந்தர் ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு.